வணக்கம், இது நிச்சக்கண். இலங்கையில் பிறந்து கனடாவில் பாராளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த சங்கரி கனேடிய அரசாங்கத்தில் அமைச்சரவை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியின் தலைவருமான ஆனந்த சங்கரி அவர்களின் மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த புதன்கிழமை கனேடிய அமைச்சரவையில் ஏற்பட்ட பெரிய மறுசீரமைப்பை தொடர்ந்து பிரதமர் ஜஸ்டின் ரூடோவின் அமைச்சரவைக்கு பதவியுயர்வு பெற்ற 7 புதிய எம்பிக்களில் அவரும் ஒருவர் என்று கூறப்படுகின்றது. கரி ஆனந்த சங்கரி முதன் முதலில் 2015 பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். கனடாவின் பழங்குடியின் உறவுகள் அமைச்சராக முதல் தடவையாக இலங்கை தமிழர் கரி ஆனந்த சங்கரி நியமிக்கப்பட்டிருக்கின்றார். கனடாவின் அமைச்சரவைக்கு கரி ஆனந்த சங்கரி நியமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக அவருக்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தன்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அறிக்கை ஒன்றை கூட வெளியிட்டிருக்கின்றது. குறித்த அறிக்கையில் கரி ஆனந்த சங்கரின் நியமனம் குறித்தும் அவருடைய பொது சேவைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் என்று தெரிவித்திருக்கின்றது. உலகின் பலம் வாய்ந்த நாடுகளில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் அவையில் முதன்முறையாக ஒரு ஈழத்தமிழருக்கு இது கிடைத்த ஒரு அங்கீகாரம் என்று சொல்லப்படுகின்றது. ஈழத்தமிழ் தேசம் கரிக்கு கிடைத்த அங்கீகாரம் குறித்து பெருமிதம் கொள்கின்றது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவரது அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அவரை வாழ்த்துகின்றது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்திற்கு இலங்கை பெண் ஹசான்ரா பெர்னாண்டோ தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் 3 பயணமாக இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். ஆஸ்திரேலியாவிற்கு குடிபெயர்ந்த நிலையில் அவர் வடக்கு விக்டோரியாவில் உள்ள மெல்போர்னிங் தெற்கே உள்ள டாண்டினாங்கில் வசித்து வந்திருக்கின்றார். அவர் ஆங்கில மொழியில் தேர்ச்சி பெற முடியாத பின்னணியில் இருந்த நிலையில் ஆஸ்திரேலியாவிற்கு வந்து புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளுக்கு அறிவுரை வழங்கி பாராட்டுகளை கூட பெற்றிருக்கின்றார். மேலும் கோவிட் தொற்று நோய் முயற்சியுடன் பணியாற்றிய தொழிலாளர்களின் ஊதியம் மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் போராடியிருக்கின்றார். அதேபோல சிங்கப்பூரில் அதிபர் தேர்தலில் களமிறங்கியிருக்கின்றார் யாழ்ப்பாண தமிழர் ஒருவர். சிங்கப்பூரில் இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள அதிபர் தேர்தலில் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டு தர்மன் சண்முகரத்னம் என்பவர் களமிறங்கியிருக்கின்றார். இந்த தேர்தலுக்கான தனது அதிகாரப்பூர்வ பிரச்சாரத்தை நேற்று முதல் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர் தனது மனைவி ஜேன்ஜுமிகோ இடோகியுடன் இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். சிங்கப்பூரில் அதிபர் ஹமிலா ஜாகோப் பதவிக்காலம் வரும் செப்டம்பர் 13 முடிவடைகின்ற நிலையில் அடுத்த அதிபர் தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என அவர் கடந்த 29 அறிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் மக்கள் செயல் கட்சியின் மூத்த அமைச்சரான தர்மன் சண்முகரத்னம் தேர்தல் பிரச்சாரத்தை அறிவித்துள்ளார். இவர் கல்வி மற்றும் நிதித்துறையில் அமைச்சராகவும் 2011 தொடக்கம் 2019 வரை சிங்கப்பூர் துணை பிரதமராக பதவி வகித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சர்வதேச நிதியம், உலக பொருளாதாரம் மற்றும் ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் பிரதான பதவிகளை வகித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் இலங்கை நிலவரங்களை பார்த்தோமானால் புலம்பெயர் நாடுகளில் உள்ள புலிகளின் உறுப்பினர்கள் சர்வதேசத்தில் தமிழீழ அரசாங்கத்தை அமைத்து முடித்து விட்டதாகவும் அதன் பிரதமராக சட்டத்தரணி உருத்திரகுமாரன் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்மன்பிள்ளை தெரிவித்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அவர்களின் அரசியல் தேவைகளுக்கு அமைய தற்போது தனியான நாட்டை கோரி அதனை உருவாக்குவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளது எனவும் ஆயுதங்களை மாத்திரமே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏந்தவில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். இவை அனைத்தையும் ஆராயும் போது நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இணையதள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் உதயன் கம்மன்பிள்ள இதனை தெரிவித்திருக்கின்றார். மேலும் இலங்கைக்கு வெளியில் தமிழீழம் அமைக்கப்பட்டுவிட்டது. அமெரிக்காவில் வசிக்கும் சட்டத்தர்ணி உருத்திரகுமாரனை பிரதமராக நியமித்து தனியான நாடு கடந்து அரசாங்கத்தை அமைத்துள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சம்பந்தன் சுமந்திரன் போன்றவர்களும் இவர்களுடன் சம்மந்தப்பட்டு செயல்பட்டு வருகின்றனர். அதேபோல சுரேன் சுரேந்திரன் போன்றவர்கள் நேரடியாகவே பிரிவினைவாத செயற்பாடுகளுடன் சம்பந்தப்பட்டுள்ளதுடன் சர்வதேசத்துடன் அது சம்பந்தமான விடயங்களை கையாண்டு வருகின்றனர். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் உருத்திரகுமாரன் உலகின் ஏறிய நாடுகளுக்கு சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றார். இது மிகவும் பயங்கரமான நிலைமை. நாடு கடந்த அரசாங்கம் என்பது புதிய விடயமல்ல. திபெத் என்ற நாடு இல்லாத போதிலும்
தலாய் லாமா அதன் நாடு கடந்து அரசாங்கத்தின் தலைவராக இதுவரை செயற்பட்டு வருகின்றார். அதேபோல பாலஸ்தீனமற்ற நாடு உலக வரைபடத்தில் இல்லாமல் போன பின்னர் அதன் தலைவராக ஜசீர் அரபாத் செயற்பட்டு வந்தார். பாலஸ்தீனத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபையில் வாக்களிக்கும் உரிமையும் இருந்தது. திபெத் மற்றும் பாலஸ்தீனமாகிய சென்ற பாதையில் சென்றே நாடு கடந்து தமிழீழ அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. நாடு கடந்து தமிழீழ அரசாங்கம் இருக்கின்றதா இல்லையா என்பதை கூகுள் தேடுதளத்திற்கு சென்று தேடினால் அறிந்து கொள்ள முடியும். அப்போதுதான் கூறியது உண்மையா பொய்யா என்பது தெளிவாகும் எனவும் உதயன் கம்மன் பிள்ளை தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கொழும்பு ஃபாண்டஸ் பிளேஸில் அமைந்துள்ள பிரபல வர்த்தகர் ஒருவரின் வீட்டில் நேற்றைய தினம் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் நிமால் லான்சா உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் உறுப்பினர்கள் புதிதாக அமைக்கவுள்ள கூட்டமைப்பு தொடர்பில் பேசும் நோக்கில்தான் இந்த சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கின்றது. நிமல் லான்சா தலைமையிலான புதிய இந்த கூட்டணிக்கு ஜனாதிபதி எந்த ஒரு ஆதரவினையும் வழங்கக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கடுமையாக அழுத்தங்களை பிரயோகித்து வருவதாக தெரிய வருகின்றது. இந்த புதிய கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டாம் என பசில் ராஜபக்ஷ ஜனாதிபதி ரணிலிடம் கோரியுள்ளதாக அந்த சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கின்றது. இவ்வாறு புதிய கூட்டணி குறித்த பேச்சு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பு தொடர்பில் ஜனாதிபதி அல்லது பசில் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக எந்தவித தகவலும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் டாலர் பெறுமதி தொடர்பில் பார்க்கின்ற போது டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி தற்போது அதிகரித்துள்ளது. ஜூலை மாதம் 28ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 10.3% அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. அத்துடன் ஏரிய நாட்டு அதாவது வெளிநாட்டு நாணய அலகுகளுடன் ஒப்பிடுகையில் ரூபாவின் பெறுமதி மிகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கி தெரிவித்திருக்கின்றது. இதேவழியில் மேற்குலக ராஜதந்திரிகளை காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சந்திக்க உள்ளனர் என்கின்ற தகவலும் கிடைத்திருக்கின்றது. இலங்கையில் உள்ள முக்கிய வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கும் வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளுக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற உள்ளது. இந்த சந்திப்பு ஆனது இடம்பெறும் திகதி மற்றும் இடம் தொடர்பிலான விவரங்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியிடப்பட மாட்டாது என வடகிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை ஸ்ரீலங்கா அரசு வெளிப்படுத்தும் அதே வேளையில் குற்றவாளிகளை பொறுப்புக்கூற செய்வதன் மூலம் நீதியை நிலைநாட்டுமாறு வலியுறுத்தித்தான் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் 2000 நாட்களுக்கு மேலாக தொடர் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மாத்திரமன்றி அரசாங்கத்தினால் நிறுவப்படுகின்ற இந்த உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு உள்ளிட்ட எந்த ஒரு உள்ளக பொறிமுறையையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் மாறாக சர்வதேச பொறிமுறையின் ஊடாகத்தான் தமக்கு நீதியை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித உடலங்கள் காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுடையதா எனவும் அவர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளதுடன் அதற்கான நீதியையும் கோரி வருகின்றனர். இவ்வாறானதொரு பின்னணியில் கொழும்பில் உள்ள முக்கிய வெளிநாட்டு ராஜதந்திரிகளும் வடகிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று விரைவில் இடம்பெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. அண்மையில் வடமாகாணத்திற்கு சென்று கனேடிய உயர்ஸ்தானிகரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சந்தித்து கலந்துரையாடியதின் தொடர்ச்சியாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற உள்ளதாக கூறப்படுகின்றது. இவ்வாறாக இலங்கையினுடைய கள நிலவரங்கள் காணப்படுகின்றன. நன்றி.